அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில பார்க்கக்கூடிய இரண்டு வகையான மோதிரங்கள், நாகாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாம்பு மோதிரம், ஆமை மோதிரம், அதாவது கூர்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் அமைப்பாக கருதப்படக்கூடிய ஆமை மோதிரம். ரெண்டு மோதிரங்களையுமே பெரும்பாலான மக்கள் அணிந்திருப்பதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இது ஏன் அணிகிறாங்க, இந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியம் சக்திகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள் தெரியாமல் நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பல நம்ம முழுமையா அனுபவிக்க முடியாது. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனாக வந்துடும். வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் தான் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்தாலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய உடல் வலிமையும் மன வலிமையும் வேணும். இது எல்லாத்தையும் நாம் தனிப்பட்ட முறையில் மட்டும் பெற முடியாது. சில வெளியே எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய சில பொருட்கள் மூலமும் நம்ம அதிகமாக பெற முடியும். அந்த வகையான சக்திகளை தரக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை தான் நாம் இன்றைய காலகட்டங்களிலும் பயன்படுத்திட்டு வரோம். இதுபோல் பல விதமான நன்மைகள் தரக்கூடிய மோதிரங்களை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நாம் பாம்பு மோதிரம், அதாவது நாகாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாம்பு மோதிரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் இந்த பாம்பு வந்து பெரும்பங்கு வகிக்கும். சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கும், மகாவிஷ்ணுடைய படுக்கையாக இருக்கும், முருகருடைய காலடியில் இருக்கும், விநாயகருக்கு இடுப்பில் இருக்கும், அம்மனுக்கு தலையில் வந்து கிரீடமாக இருக்கும். இதுபோல் பல அமைப்புகளை பல விதமான தெய்வங்களுக்கு உறுதுணையாக இந்த பாம்பு இருக்குது. மேலும் பாம்பு என்பது ஒரு ஊர்வனம் தான், அந்தளவுக்கு பலமாகவும் அந்தளவுக்கு பெருசாகவும் இருக்காது. ஆனால் பாம்பை பார்த்தா எல்லோருக்குமே பயமாக இருக்கும். ஏன், அதோடைய விஷம், அந்த ஒரு துளி விஷம் பட்டாலுமே மிகப்பெரிய யானையாகவே இருந்தாலும் இறந்துடும் அப்படின்னு. அதனால தான் பாம்பை கண்டால் படைய நடுங்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சக்தி, இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த பாம்பை மோதிரமாக மாற்றி நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் அணிஞ்சாங்க, அப்படி அணிவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்களும் என்ன மாதிரியான சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாம்பு மோதிரத்தை நாகாஸ்திரம் மோதிரம் அப்படின்னு இன்னொரு சிறப்பு பெயரும் சொல்லுவாங்க. அஸ்திரம் அப்படின்னாலே அது ஒரு ஆயுதம். ஆயுதம்னா நம்ம யாருக்கு அனுப்புவோம், எதிரிகளுக்கு அனுப்புவோம், எதிரிகளை அழிக்க நம்ம அனுப்புவோம். அதனால் குறிப்பாக இந்த நாகாஸ்திர மோதிரம், பாம்பு மோதிரம் வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கவும் அவர்களிடமிருந்து எந்தவித தொல்லையும் பிரச்சனையும் வராமல் தடுக்கவும் இந்த நாகாஸ்திர மோதிரம் மிகப்பெரிய உதவியாகவும் மிகப்பெரிய சக்தி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பாம்பு மோதிரத்தை யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னா சின்னவங்க முதல் பெரியவங்க வரை அணியலாம். அதாவது வயது வரம்பு இதற்கு கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, யார் ஒன்னாலும் அணியலாம். அனைவருமே இந்த பாம்பு மோதிரத்தை இடது கை மோதிர விரலை தான் அணியணும். ஏன் மோதிர விரலை தான் அது குறிப்பாக அணியணும் அப்படின்னா இந்த மோதிர விரலை வந்து நம்ம உடலுக்கு சக்தியை தரக்கூடிய பல விதமான நரம்புகளும் பல விதமான அமைப்புகளும் புள்ளி அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மோதிரத்தை, குறிப்பாக பாம்பு மோதிரத்தை மோதிர விரலை அணிவதன் மூலம் நம்ம உடலுக்கு சக்தி தரக்கூடிய அந்த அமைப்புகளை மென்மேலும் பலப்படுத்தி மென்மேலும் தூண்டுமா. அதனால் உடல் அளவிலும் மன அளவிலும் நம்ம இன்னும் சக்தியாக பலமாக இருக்க இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாம்பு மோதிரத்தை அணிவதன் மூலம் நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்த கூடிய சக்தி இந்த பாம்பு மோதிரம் நமக்கு அளிக்குமா. நம்மளுடைய எண்ணம் சிந்தனை எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது, நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் போய் ஈடுபடக்கூடாது. நம்ம லட்சியத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாகாஸ்திர மோதிரத்தை அணிவது மிகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். மேலும் உங்களுடைய உடலை ஒருநிலைப்படுத்தவும் மனதை வலிமைப்படுத்தவும் இந்த பாம்பு மோதிரம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆன்மா, நம்மளுடைய மனசு பல இடங்களில் அலைப்பாதும் பல விஷயங்களை சிந்திக்கும், ஓவர் திங்கிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி ரொம்ப ஆழமாக போயிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்க நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையும் நம்முடைய ஆன்மாவையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த பாம்பு மோதிரத்திற்கு உண்டு. அந்த ஒரு சிறப்பான பணியை இந்த பாம்பு மோதிரம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மதத்தவர் சார்ந்தவராக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்து மதத்தவர் சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் அடுத்த நிலை, அதாவது அடுத்த பரிணாமத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிணாமத்திற்கான கதவின் திறவுகோலாக ஒரு சாவியாக இந்த பாம்பு மோதிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த பாம்பு மோதிரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு மோதிரத்தை தங்கம், வெள்ளி, செம்பு இந்த மூன்று உலோகங்களில் அணியலாம்.
இந்த மோதலம் அணிவதன் மூலம் இந்த அளவுக்கு பல நற்பலன்கள் ஏற்படுது. உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தாலும் நீங்கள் இந்த பாம்பு மோதலத்தை அணிவதன் மூலம் அந்த கிரகங்களுடைய பாதிப்பு பாதியாக குறையும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும், பாலில் அந்த பாம்பு மோதலத்தை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை. உங்கள் உடம்புல நாக வடிவில் ஒரு மச்சம் இருந்தால் கூட, தலையை தவிர வேறு எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மோதத்தை பயன்படுத்தலாம். உங்களுக்கும் அந்த மச்சத்தினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான பலன்கள் முற்றிலுமாக படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 7 நாளைக்கு ஒரு முறை மஞ்சளை போட்டு நீங்கள் பயன்படுத்தணும். இந்த அளவுக்கு பல நன்மைகள் இந்த பாம்பு மோதிரம், அதாவது நாகாஸ்திர மோதிரம் அணிவதன் மூலம் ஏற்படுது. இந்த நாகாஸ்திர மோதிரம் எப்படி அணியணும் அப்படின்னா, இந்த பாம்புடைய தலை வந்து நம்மளுடைய விரலை நோக்கி இருக்க வேண்டும், அதனுடைய வால் நம்மளுடைய உடலை நோக்கி இருக்க வேண்டும், அதாவது விரலின் கீழ்ப்பகுதி நோக்கி இருக்க வேண்டும். இவ்வாறு அணிவதன் மூலம் அந்த மோதிரத்துடைய சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோதிரம் அணிவதன் மூலம் எந்தவித கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் வாழலாம், அப்படி எல்லாம் சாப்பிடலாம். மிகவும் யதார்த்தமான, மிகவும் எளிமையான முறையில் மக்களுக்கு மிகப்பெரிய சக்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நாகாஸ்திரம் பாம்பு மோதிரம். இந்த மோதிரம் கடையில் வாங்கி நீங்கள் அணிவதற்கு முன்பாக வீட்டில் ஒரு தட்டில் வச்சு அதற்கு பன்னீர், மஞ்சள், குங்குமம், பால் இதனால் ஒரு அபிஷேகம் பண்ணி குறைஞ்சது 9 நாள் தொடர்ந்து இது செய்வதன் மூலம் அதுக்கு பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களில் நல்ல நேரத்தில் இந்த மோதிரத்தை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா பல மடங்கு சக்தியுடன் இந்த மோதிரம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக கடையில் வாங்கி போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிற சக்தியை விட 9 நாள் உங்கள் வீட்டு பூஜரையில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி நாகம் சம்பந்தமான மந்திரங்களை உச்சரித்து அதுக்கு பிறகு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பல மடங்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, மகாவிஷ்ணு உலக நன்மைக்காகவும் தேவர்களை மீண்டும் காப்பாற்றுவதற்காகவும் அவதாரம் எடுத்த கூர்ம அமைப்பான ஆமை. இந்த ஆமை மோதிரம் அணிவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி, மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து தேவர்களை காப்பாற்றினார். அந்த நேரங்களில் பார்க்கடலை கடையும் போது அந்த மலையை தாங்கி பிடிக்கக்கூடிய மத்தாக இந்த கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தார். அவ்வாறு பார்க்கடலை கடையும் போது அமிர்தம், மகாலட்சுமி, தன்வந்திரி மேலும் பலவிதமான அற்புத சக்திகள் உருவானது. இந்த சக்திகளாம் உருவாவதற்கு ஆதாரமாக இருந்தது மகாவிஷ்ணு எடுத்த அந்த கூர்ம அவதாரம் தான். அந்த அமைப்பு கொண்ட இந்த ஆமை மோதிரம் நாம் அணிவதன் மூலம் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் தெரியுமா? இந்த ஆமை மோதிரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் கருதப்படுது. இந்த ஆமை மோதிரத்தை தங்கம் வெள்ளியில் மட்டும்தான் அணிய வேண்டும். இந்த ஆமை மோதிரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதால் எக்காரணத்தை கொண்டும் 13 வயதுக்கு கீழே உள்ள நபர்களோ அல்லது மிகவும் வயதான நபர்களோ அணியக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களால இந்த சக்தியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோதிரத்தில் குறிப்பாக மோதிரத்தின் பின்பகுதியில் ஸ்ரீ என்ற வார்த்தை குறிப்பிட்டிருந்தால், அந்த மந்திரம் எழுதியிருந்தால் மிகவும் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மோதிரத்தை ஆண்களாக இருந்தால் வலது கை மோதிர விரலையும், பெண்களாக இருந்தால் இடதுகை மோதிர விரலையும் அணிய வேண்டும். இந்த மோதிரம் அணிவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள், என்ன மாதிரியான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மோதிரம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுது. இந்த மோதிரம் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் உருவானது, மகாலட்சுமி உருவானது, தன்வந்திரி உருவானது, மேலும் காமதேனு உருவானது. அதனால் இந்த மோதிரம் அணிவதன் மூலம் செல்வம் சம்பந்தமான மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அது சரியாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், செல்வம் ரொம்ப 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 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தன்வந்திரி என்பது நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால் இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக தீராத வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து குணமாவதற்கு இந்த மோதிரம் உங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் தரும். மேலும் நீங்கள் எந்த நோயிலும் அவதிப்படாமல் இருக்க இந்த மோதிரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோதிரம் அணிவதன் மூலம் உங்களுக்கு தெளிவான எண்ணம், நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறமை, வாழ்க்கையில் முன்னேறதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் புதிய சிந்தனைகளையும் நல்ல வழிகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும், தூண்டிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆமை, அதுவும் குறிப்பாக மகாவிஷ்ணு இந்த கூர்ம அவதாரம் ஏன் எடுத்தார் அப்படின்னா, தேவர்கள் வந்து சக்தியை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டிருந்தாங்க. எதிரிகள், அதாவது அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தார். எனவே உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் இந்த ஆமை மோதிரம் மிகப்பெரிய சக்தியாக, மிகப்பெரிய உறுதுணையாக உங்களுக்கு துணையாக இருந்து மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலமும் மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவுடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு நற்பலன்கள் இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலம் ஏற்படுகிறது. இந்த 2 மோதிரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பலன்கள், சக்திகள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த மோதிரங்களில் நீங்கள் எதை அணிஞ்சிருக்கீங்க, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஏற்கனவே அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.